வணக்கம் நண்பர்களே, தமிழ்வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வந்து ஜான். ஓகேவா, இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான், பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து எப்படி வந்து கனடாவில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து இது வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க அது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஷேர்ஸ் பண்ணாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், எனக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸ் பண்ணுங்கள், ஸோ நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நண்பர் வந்து அந்த அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, யூபர் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த யூபர் டிரைவ் அப்படின்னு சொல்லி அவர் யூபர் டிரைவில் வந்து இருக்கார். இந்த யூபர் டிரைவ் அப்படின்னா என்ன, இதுக்கு வந்து எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூபர் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து என்ன பண்ணார்னா, வந்து ஒரு கார் ஒன்று வாங்கினார். 2016 வந்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தார். அவர் வாங்கிட்டு என்ன பண்ணார்னா, புது கார் வாங்கினோன்னே ஜி லைசன்ஸும் வேறு வச்சுருந்தார். அப்போது அந்த ஜி லைசன்ஸையும் அவருடைய புது காரையும் வந்து யூபர் டிரைவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன், எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அவர் ரிஜிஸ்டர் பண்ணார். ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட் டைம் ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணார் யூபர் டிரைவ் மூலிமா. அப்படி யூபர் டிரைவ் மூலிமா ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்குன்னொன்னே, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கிளாக் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருவாங்க, அது பின்னால் வச்சிடணும் காருக்கு பின்னால், இந்த மாதிரி யூபர் டிரைவ் இல்லை ஃப்ரண்ட்டில் கூட வைக்கலாம். அப்போ என்னன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டெய்லி 9 மணிக்குலேருந்து 5:30 வரைக்கும் டியூட்டி முடிஞ்சிடும். 5:30 முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுவார் இவர், உடனே வந்து 5:30 மேலே இந்த இது காரில் வந்து ஆன் பண்ணிடுவார், நான் அவைலபிளில் இருக்கேன், இந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருவோம் அவருக்கு. அப்போ அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் யாராவது யூபர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இவருக்கு உடனே வந்து கால் பண்ணி இவருக்கு கால் வரும், இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் இது, அவங்கள போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அவர் போய் அங்கே போய் பிக்கப் பண்ணுறாருன்னா, அவர் வந்து எங்கே ட்ராப் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுவார். அது மாதிரி இப்போ ஏர்போர்ட்லாம் வந்துச்சு, ட்ராப் வந்துச்சு, இல்லை பிக்கப் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவர் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறாரோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். இதே மாதிரி அவர் சாட்டர்டே சண்டேலையும் ஒர்க் பண்ணுவார். அப்போது என்ன பண்ண சொன்னார், என்கிட்ட சாட்டர்டேயில் ஒர்க் பண்ணால் எனக்கு ஒரு $200 ஒரு $300 எனக்கு கிடைக்கும், அதாவது நமக்கு எத்தனை பிக்கப் எத்தனை ட்ராப் வருதோ அதை பேஸ் பண்ணி இருக்கும், கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். பட் மினிமம் வந்து ஒரு ஃபுல் டே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு $200 ஆகுது, கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிச்சிடும், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், பெட்ரோல் செலவுகள்லாம் போகவே நமக்கு வந்து $200 கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ மணி கிடைக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொருத்தர் என்னுடைய நண்பர் யூபர் ஈட்ஸு, அவரும் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் வந்து கார் வச்சுருக்காரு. அவர் வந்து கார் வாங்கிறதுக்கு முன்னாடியே யூபர் ஈட்ஸில் இருந்தார். அது எப்படின்னா, டொராண்டோ ஏரியாவில் என்ன பண்ணுவார்னா, பக்கத்துலேயே ஒரு 10 லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒரு 10 டெலிவரி இருக்கும், அந்த 10 டெலிவரி முடிச்சுட்டு வந்துடுவார். அதில் வந்து ஒவ்வொரு டெலிவரிக்கும் ஒவ்வொரு காசு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ காரும் வாங்கியிருந்தனால நிறைய டெலிவரி வந்து அவுட் சைடில் அங்கங்கே நிறைய டெலிவரி வரும், அவர் அங்கே போய் அங்கங்கே போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டெலிவரிலாம் ட்ராப் பண்ணி வந்து அதில் மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கார். ஸோ கண்டிப்பாக அவரும் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கும் கண்டிப்பாக ஒரு $200 ஆகுது கிடைக்கும், நமக்கு ஃபுல் டே இருந்தோம்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணலாம், அப்படி நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர்ஸ் பண்ணணும், ஏன்னா மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும், நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கனடா போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இதில் வந்து நல்ல மணி ஏர்ன் பண்ணுறாங்க, மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய காசு வரும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், சேவிங்ஸ் வரும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னா கூட நீங்கள் அங்கே வந்து லோன் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ வீடு வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவது வேணும்ல பணம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்துக்காக நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம், இந்த மாதிரி பார்ட் டைமில் ஜாப் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம், மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஷேர்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.